அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் கேட்கப் போகும் கதையின் பெயர் ஒரு கல்யாண வீட்டில். கதாசிரியர் திருமதி சரோஜா ராமமூர்த்தி அவர்கள். கதைக்குள் செல்லலாமா? திருமண அழைப்பிதழை பிரித்து மறுபடியும் விலாசத்தை கவனித்தான் வரதன். டி நகரில் ஒரு பிரபலமான தெருவில் இருக்கும் கல்யாண மண்டபம்தான் அது. மாப்பிள்ளை அழைப்பு 6 மணிக்கு என்று போட்டிருந்தார்கள். அடுத்த நாள் காலை 6-7 முகூர்த்தம் இருந்தது. வரதன் தொழிற்சாலையில் வேலை பார்ப்பவன். 7 மணிக்கு அங்கே இருந்தாக வேண்டும். நண்பனின் கல்யாணம் என்றாலும் அந்த 1.5 மணி நேர சடங்குக்காக ஒரு நாள் செய்ய வேண்டிய தொழிலை உதர அவனுக்கு மனம் வரவில்லை. ஆகவே மாலை 5 மணிக்கு மனைவியிடம் சொல்லிக் கொண்டு புறப்பட்டான். கொஞ்சம் நல்ல சட்டையா போட்டுண்டு போகப்படாதண்ணா என்று மனைவி கேட்டாள். சட்டையா? இதுக்கென்ன, தீபாவளிக்கு வாங்கினது தானே. கதர் சட்டை கொஞ்சம் நீர்க்காவி ஏறி போச்சு. ஆமா, அவா பாம்பே டையிங் அது இதுன்னு சட்டை தைச்சுக்கிறா. நீங்க என்னடான்னா கதர் கதர்னு ஒரு சன்னியாசி கலர்ல தைச்சுண்டு அலையறேள். அவன் அவளை பார்த்து ஒரு மாதிரியாக சிரித்தான். ஒரு கணம் தன்னையே பாம்பே டையின் துணியில் தைத்த சட்டைக்குள் நுழைத்து கொண்டு சிலும்பிய கிராப்பும் கிருதாவுமாக கற்பனை பண்ணி கொண்டான். ஓ, அவள் தான் இப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாள் போலும். அவள் அவனுடைய சாதுத்தனத்தை பற்றி நினைத்து கொண்டிருக்கும் போதே அவன் வீட்டிலிருந்து கிளம்பிவிட்டான். மாம்பலம் ரயில் நிலையத்திலிருந்து கல்யாண மண்டபம் 1/2 மைலுக்குள்ளாக இருந்தது. அவனுக்கு தெரிந்த சிலர் மனைவிகளோடு வந்திருந்தனர். அவரவர் தத்தம் கல்யாண சூட்டுகளையும் புடவைகளையும் உடுத்தி இருந்தது வரதனுக்கு வேடிக்கையாக இருந்தது. என்னப்பா வரதா, மிஸ்ஸஸ் வரலையா என்று ஒரு நண்பன் கேட்டான். அவள் ஏன் அவளுக்கு அறிமுகமில்லாத தெரியாத ஒருவனுடைய கல்யாணத்திற்கு வர வேண்டும் என்பது வரதனுக்கு புரியவில்லை. இவர்கள் மனைவிமார்களுக்கும் அந்த குடும்பத்தினரை தெரிய நியாயமில்லை. இருந்தாலும் வருகிறார்கள். ஏப்பா, டாக்ஸியில இடம் இருக்கு, நீயும் வாயேன் என்று இன்னொரு நண்பன் கூப்பிட்டான். நடந்து போக வேண்டிய தூரத்தில் இருக்கும் இடத்துக்கு இவர்கள் ஏன் டாக்ஸியை தேடுகிறார்கள் என்பது வரதனுக்கு புரிந்தது. மதிப்பு என்று ஒன்று இந்த செய்கையினால் உயர்கிறது என்பதை அவனும் தெரிந்து வைத்திருந்தான். ஆட வாப்பா, நீ ஒன்றும் காசு தர வேணாம். இல்லப்பா, நான் இப்படியே காலார நடந்து வரேன். கிளம்பும் டாக்ஸியில் நண்பன் மனைவியிடம் சொன்னது வரதனுக்கு காதுகளில் நன்றாக விழுந்தது. அவன் ஒரு பைத்தியம், கொள்க அது இதுன்னு. அந்த பெண் அழகாக சிரித்தாள். அவள் உதடுகள் வெற்றிலை சிவப்பால் சிவந்திராமல் சாயச் சிவப்பால் சிவந்திருந்தன. தன் மனைவி ஏன் லிப்ஸ்டிக் உபயோகிப்பதில்லை என்று வரதன் யோசித்து கொண்டே இருந்தான். அது ஒன்றும் அப்படி விலை உயர்ந்தது அல்ல, தன்னால் வாங்கி கொடுக்க முடியாததும் அல்ல. ஏனோ அவள் விரும்பவில்லை, இவனும் வாங்கவில்லை. இவன் அந்த கல்யாண மண்டபத்து தெருவை அடையும் போது நண்பனின் டாக்ஸி இவனை தாண்டி சென்றது. டாக்ஸியில் கிளம்பியவர்கள் ஏன் இவ்வளவு நேரம் கழித்து வருகிறார்கள் என்பது நண்பனின் மனைவியின் தலையை பார்த்ததும் நன்றாக புரிந்தது. ரயிலடியில் பார்த்த சிகை அலங்காரம் இல்லாமல் இருந்த தலை இப்போது வேறு கொண்டையாக மாறியிருந்தது. அஜந்தா சித்திரம் போல இருந்தாள். அடிக்கடி சிரித்தாள். ஓ, பியூட்டி பார்லருக்கு போயிட்டு வந்திருக்கா போல. எப்படியோ கல்யாண மண்டபம் வந்தாகிவிட்டது. கல்யாண வீட்டில் இரட்டை நாயனம் அமர்க்களப்பட்டு கொண்டிருந்தது. டாக்ஸி கார்களில் வந்து இறங்கியவர்களை சிரித்தும் கைகுலுக்கியும் வரவேற்றார்கள். வரதனும் உள்ளே போனான். வாசலில் நின்றிருந்த பெண் ஒருத்தி உதட்டை சுடித்து புருவங்களை நெரித்து கொண்டாள். அவள் இவனைப் போல வருபவர்களை பார்க்கும்போது அவ்விதம்தான் நடந்து கொண்டாள். நவநாகரீகமாக வருகிறவர்களை பார்க்கும்போது தோள்களை குலுக்கியும் மணிகள் கொட்டியது போல சிரித்தும் வரவேற்பதை கவனித்தான் வரதன். அவனுக்கு தெரிந்தவர்களாக அங்கு யாரும் இல்லை. போட்டிருந்த நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டான். எதிரே மணமேடையில் வர்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட மண்டபம் கண்ணை பறித்தது. கூட்டம் கூட்டமாக ஆண்களும் பெண்களும் வந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் உடம்பிலே போட்டிருந்த நகைகளின் மதிப்பும் கட்டியிருந்த ஆடைகளின் தோற்றமும் ஒரு மாயத் தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தன.
மனிதனை மனிதன் மதிக்க வேண்டும் என்கிற மனிதாபிமானத்திலிருந்து அவர்கள் விலகி வெகு தூரம் நிற்பது போல வரதனுக்கு தோன்றியது. அவர்களின் மனத்தின் ஆழத்தில் புறையோடிக் கொண்டிருந்த நம்பிக்கையற்ற தன்மைகள், போலித்தனமான கவர்ச்சிகள் ஆகியவற்றின் எதிரொலி போல அவர்களின் சிரிப்பு இருந்தது. ஒரு வயதான அம்மாள் மட்டும் இதற்கு விதிவிலக்காக இருந்தாள். தலை பொல்லென்று நரைத்திருந்தது. பழுக்க மஞ்சள் பூசிய முகம், பெரிய குங்குமப்பொட்டு, வாழை நாரால் தலைமுடியை கட்டி கொண்டை மாதிரி சுற்றி கொண்டிருந்தாள். வாழை நார் வெளியே நீட்டிக்கொண்டிருந்தது. கழுத்தில் இரட்டை வட சங்கிலிகள், கைகளில் வளையல்கள், காதுகளில் தொலதொலவென்று ஆடும் கம்மல்கள். அந்த அம்மாள் சிரிக்கும்போது வெற்றிலையால் மட்டும் சிவப்பேராத கத்தை காம்பு வென்ற சிவந்த பற்கள் பளீரென்று இருந்தன. வரதன் அந்த அம்மாளை பார்த்து கொண்டே இருந்தான். மணவறையில் ஏற்றி வைக்கப்பட்ட குத்து விளக்குகள் போல அவள் குளிர்ச்சியாக ஒளி வீசிக் கொண்டிருந்தாள். இத்தனை நாகரிகங்களுக்குமிடையே தனியாகவும் ஓர் அரசி போலவும் அவள் திகழ்வதை கவனித்தான் வரதன். தொலைவில் பேண்டு வாத்தியத்தின் ஒலியோடு நாதஸ்வரத்தின் சத்தமும் கேட்டது. பெண்கள் எல்லோரும் வேடிக்கை பார்க்க வாசலுக்கு போய்விட்டார்கள். அந்த அம்மாள் மட்டும் பறக்க பறக்க ஆரத்தி கரைத்து எடுத்து வந்து மஞ்சுவை அழைத்தாள். அடியே மஞ்சு, மாப்பிள்ள அழப்பு வருது, நீ பார்க்க வேண்டாமோ, வாடி என்று கல்யாண பெண்ணாகிய தன் பேத்தியை அழைத்தாள். அந்த பெண் அழகாகவே இருந்தாள். அடிக்கடி வெட்கப்பட்டு கொண்டாள். பாட்டி ஆசை தீர பேத்தியை விளக்கு வெளிச்சத்தின் நடுவில் நிறுத்தி பார்த்தாள். தலை சாமான்கள் கட்டினதுக்கு புல்லாக்கு போட்டுக்கணும், இரு. கிழவி வேகமாக உள்ளே போய்விட்டு வந்து பேத்தியிடம் புல்லாக்கை கொடுத்தாள். பொண்ணுதான், போட்டுக்கோ. பேத்தி மறுபடியும் அலங்காரம் பண்ணிக்கொள்ள உள்ளே போய்விட்டாள். கிழவியின் கணவர் தள்ளாடி கொண்டே வந்து அவள் பக்கத்தில் நின்றார். அது கிட்ட என்ன கொடுத்த? ஒன்றும் இல்லைன்னா, என் புல்லாக்கு பெட்டியில் கிடந்தது. அவளோட அகல முகத்துக்கு நன்னா இருக்கும்னு போட்டுக்க சொன்னேன். அவ ஒன்ன போலத்தான் இருக்கா. இப்போ அதை கல்யாண கோலத்தில் பார்க்குறச்சே உன் ஞாபகம் அந்த நாள் வந்துடுத்து. விடுங்கோ, நீங்கள் பலகாரம் சாப்பிட்டேளா? பொழுதோடு ஒருவாய் சாப்பிடுங்கோ. ராத்திரி சாப்பிட்டா உங்கள் உடம்புக்கு ஆகாது. கிழவி பேச்சை மாற்றினாள். கல்யாண சத்திரத்தில் அவசர வேகத்தில் பறந்து கொண்டிருந்த அத்தனை பேர்களுக்கும் நடுவே இந்த தம்பதியின் நிதானமான போக்கு அவனுக்கு பிடித்திருந்தது. மாப்பிள்ளை அழைப்பு தெரு திரும்பி வரும் ஓசை கேட்டது. அதை வேடிக்கை பார்க்க சென்ற கூட்டம் மறுபடியும் சிரிப்பும் கும்மாளமுமாக சத்திரத்திற்குள் நுழைந்தது. மஞ்சுவின் புல்லாக்கை பார்த்துவிட்டு ஒருத்தி, ஏண்டியம்மா இதென்ன புதுசா அலங்காரம் என்று கேட்டு வைத்தாள். பாட்டி தான் போட்டுக்க சொன்னா. முதல்ல அதை கலட்டி வெயி, ஃபாரின் ரிட்டன் மாப்பிள்ள, பார்த்துட்டு மூர்ச்சை போட்டு விழப்போறாரு. தாத்தா வந்து பேத்தியின் அருகில் நின்றார். ரொம்ப நன்னா இருக்கு மஞ்சு, உன் பாட்டி மாதிரியே இருக்க. சுற்றி இருந்த பெண்கள் கலகலவென்று சிரித்தார்கள். ஏம்மா குழந்தைகளா சிரிக்கிறீங்க, பாட்டி மாதிரி பேத்தி இருக்க மாட்டாளா? மறுபடியும் சிரிப்பு. போ, இந்த சிரிப்பு தேவையுள்ளதாகவும் தேவையற்றதாகவும் தேவைக்கு மீறியதாகவும் இப்போது எப்படித்தான் ஒரு தொத்து வியாதி மாதிரி எல்லோரையும் பிடிக்கிறதோ. வரதனுக்கு கோபம் வந்தது. ஏன் இப்படி காரணம் இல்லாம சிரிக்கணும் என்று இறைந்து கத்த வேண்டும் போலிருந்தது. மாப்பிள்ளை அழைப்பு வாசலுக்கு வந்துவிட்டது. அந்த ஒரு நாளைக்காக, ஒரு தடவைக்காக பல நூறுகள், எல்லாம் மாமனார் கொடுத்த பணத்திலிருந்து. போட்டு வாங்கிய சூட்டு கோட்டுடன் மாப்பிள்ளை ஜம் என்று காரிலிருந்து இறங்கி வந்தார். கூட்டத்தில் சில அந்நிய நாட்டவரும் இருந்தார்கள். அவர்களில் ஒருவன் வரதனை அணுகி கேட்டான், உங்க நாட்டு மணமகனோ ஏன் சூட்டு போட்டிருக்காரு? இது இந்திய நாட்டோட உடை இல்லையே. வரதன் பதில் கூற தெரியாமல் விழித்தான். பிறகு நடந்த நிச்சயதார்த்த முதலனையும் ஏதோ சம்பிரதாய சடங்குகளாகவே வரதனுக்கு தோன்றின. சாஸ்திரிகள் ஏதோ மந்திரங்களை ஓதிக்கொண்டிருந்தார். மணமகன் வருகிற நண்பர்களுடன் பேசி சிரித்து கொண்டிருந்தான். இடையிடையே மந்திரம் சொல்வதைப் போல பாவனை செய்தான். வரதனுக்கு பசிக்க ஆரம்பித்தது. நண்பன் இவனை அநேகமாக மறந்துவிட்டான் போலும். அவனிடம் பல விஷயங்களை இவர்கள் நட்பு பற்றியும் தான் ஞாபகப்படுத்த வேண்டியிருந்தது. அயல்நாடு போய் திரும்பியதால்
நட்பும் அந்நியமாகிவிட்டது போலும் என்று நினைத்து கொண்டே சாப்பாட்டு ஹாலுக்குள் நுழைந்தான் அவன். அங்கே பல விஷயங்கள் இவன் கண்களில் பட்டன. அரை குறையாக சாப்பிட்டு வைப்பவர்கள், இன்னும் கொஞ்சம் போட மாட்டார்களா என்று ஏங்குகிறவர்கள், சாப்பாட்டை தொட்டே பார்க்காமல் இலையோடு ஒதுக்கிவிட்டு எழுந்து போகிறவர்கள். வரதனுக்கு நன்றாக பசித்தது. ஆனால் பந்தி விசாரிப்பவர்களின் கவனக்குறைவால் அரை வயிற்றுக்குதான் சாப்பாடு கிடைத்தது. அன்றிரவு அவன் வீட்டை அடையும் போது குழந்தைகள் தூங்கிவிட்டார்கள். மனைவி மட்டும் ஏதோ புத்தகம் படித்து கொண்டிருந்தாள். என்ன சாப்பாடு பலமா, என்ன ஸ்வீட்டு போட்டா? இந்த சக்கரை பஞ்ச காலத்துல ஸ்வீட்டு போடுறாங்க, வெறும் பாயாசம்தான். ஐய பொய்ய பாரு, சிநேகித அப்படி இப்படின்னு சொல்லிண்டு போய் இவ்வளவுதானா? சிநேகிதனா என்று சிரித்த வரதன், நீ சாப்பிட்டியோ என்று கேட்டான். ஓ, உங்களுக்குத்தான் கல்யாண வீட்டில் சாப்பாடாச்சேன்னு நான் வெறும் ஓருஞ்சாதமும் வடுமாங்காயும் போதும்னு இருந்துட்டேன். வரதன் மனைவியிடம் மேலும் நெருங்கி நின்று, எனக்கும் கொஞ்சம் ஓருஞ்சாதமும் வடுமாங்காயும் கொண்டு வா பார்க்கலாம் என்றான். அவள் சிரித்து கொண்டே உள்ளே போய் சாதம் கொண்டு வந்தாள். நாளைக்கு எத்தனை மணிக்கு முகூர்த்தம்னா என்று கேட்டு வைத்தாள். அதை பற்றி எனக்கென்ன, நான் நாளைக்கு போக போகிறதில்ல. அப்படி போகிறதானா கூட நானும் ஜம்முன்னு கோட்டு சூட்டுன்னு ஆள் பாதி ஆட பாதின்னு போகணும், தெரிஞ்சுதா? அதைத்தான் நானும் சொல்லின்னு இருந்தேன். நல்லதா பாம்பே டையிங் அது இதுன்னு தெச்சுக்கோங்கோ இப்படின்னு என்று அவள் ஏதோ சொல்ல ஆரம்பித்தாள். ஷ், மணி 11, போய் படுத்துக்கோ என்றபடி வரதன் விளக்கை அணைத்தான். கதை முடிவுற்றது. நன்றி.